அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி தஆலா பர்க்காதஹு. ஸோ ஜியோ வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்கிறேங்க, ஜியோ வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றம் வந்துச்சு. டெலிகிராம் துறையிலையும் சரி, அதே போல் மக்களிடையும் சரி, ஸோ டெக்னாலஜிலையும் சரி நிறைய மாற்றம் வந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் யாருன்னா ஜியோ தான். ஸோ அப்படிப்பட்ட ஜியோவில் எப்போ ஃபோன் பேசுறதுக்கு காசு அப்படின்னு கொண்டு வந்தாங்களோ, ஸோ அப்போ இருந்து அதோட வேலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவா வாங்கலாமா அப்படின்ற நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் ஜியோலேருந்து நம்ம எப்போ தான் மற்ற சிம்முக்கு மாற போகிறோமோ அப்படின்ற நிலைமையில் ஒரு சில பேர் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக சொல்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஜியோலேருந்து நீங்கள் மாற போகிறீங்க அப்படின்னா எந்த சிம்முக்கு எந்த நெட்ஒர்க்குக்கு மாறலாம் அப்படின்றத இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் மாறிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜியோவை விட்டு வெளியே போகணும்னு நினச்சிங்க, ஜியோவை விட்டு வேறு நெட்ஒர்க்கு மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஏர்டெலுக்கு மாறிக்கங்க அப்படின்ற என்னோட தனிப்பட்ட கருத்தை நான் இங்கே முன் வைக்கிறேன். பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெலையும் ஜியோவையும் கம்பேர் பண்ணி நான் ஒரு சில பிளானை சொல்கிறேன். ஸோ ஜியோவில் இருக்கிறத விட ஏர்டெலில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அது என்னென்ன பிளான் அப்படின்ற பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது தோதாக இருந்துச்சு, உங்களுக்கு அது ஒத்து வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஜியோவில் இருந்து ஏர்டெலுக்கு கூட மாறிக்கல. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோவில் 222 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் 1000 நிமிஷம் நம்ம ஃப்ரீயாக பேசிக்கிற முடியும். இந்த பிளானோட வேலிடிட்டி 28 நாட்கள். ஜியோவில் இந்த 1000 நிமிஷத்தையுமே நீங்கள் பேசி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய்க்கு நம்ம எப்போவும் போல் டாப்அப் பண்ணி பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஜியோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளான். இதே பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்டெல்லில் 249 ரூபாய்க்கு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க, அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ கால்ஸ் வேணால் பேசிக்கிற முடியும். ஜியோவில் பார்த்தீங்கன்னா 1000 கால்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே நீங்கள் பேசணும்னு வச்சிங்க அப்படின்னா நம்ம ரீசார்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே ஜியோவில் போலவே 28 நாள் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏர்டெல்லில் ஜியோவை கம்பேர் பண்ணும்போது 20 ரூபா கூட தான், ஆனால் நீங்கள் அன்லிமிட்டட் கால் பேசிக்கிற முடியும். ஸோ இது ஒரு பிளான் இருக்கட்டும். ஸோ இதே சமயத்தில் ஜியோவில் இன்னொரு பிளான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 555 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஃபோன் பேசுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 3000 மினிட்ஸ் ஃப்ரீயாக பேசிக்கிற முடியும், அதுக்கு மேலே நீங்கள் பேசுறதா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போ போல தான் 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய். ஸோ எதுக்காவது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி தான் நீங்கள் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ நம்மளுக்கு 84 நாள் கொடுக்குறாங்க. ஆனால் இதே பிளானை நம்ம ஏர்டெல்ல கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 499 ரூபாய்க்கு இதே பிளான் ஏர்டெல்ல இருக்குது, அதுவும் இன்னுமே அட்வான்ஸாக இருக்குது. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா ஏர்டெல்ல 499 ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு 2 GB டேட்டா கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் அன்லிமிட்டட் கால்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஜியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3000 நிமிஷம் பேசிக்கிற முடியும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பேசிக்கலாம். ஸோ இதோட வேலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 82 நாள் கொடுக்குறாங்க. ஸோ ஜியோவையும் ஏர்டெல்லையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஜியோவை விட ஏர்டெல்ல 56 ரூபாய் கம்மியாக தான் இருக்குது, இன்னும் ஆஃபர்ஸ் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குது. ஸோ ஜியோவில் 3000 நிமிஷம் தான் பேசிக்கிற முடியும், அதுக்கு மேலே நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஏர்டெல்லில் அந்த மாதிரி கிடையாது, 56 ரூபாய் கம்மியிலேயும் அதே பிளான் இதில் கிடைக்கிது, அன்லிமிட்டட் கால்ஸ் உட்பட. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பிளான் பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஜியோவா ஏர்டெல்லா அப்படின்றது. இதில் எனக்கு தனியாக ஒரு பிடிச்ச பிளான் என்ன அப்படின்னா ஏர்டெல்லில் பார்த்தீங்க அப்படின்னா 558 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்குது, செம்ம பிளான். ஸோ இந்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 3 GB டேட்டா கொடுக்குறாங்க, எப்பவும் போல அன்லிமிட்டட் கால்ஸ் உட்பட. ஸோ இதோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 82 நாட்கள். ஸோ எனக்கு ஏர்டெல்ல இந்த பிளான் ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு ஏர்டெல்ல எந்த பிளான் பிடிக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் எங்களை தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கு நினைக்கிறேன். நீங்கள் ஜியோ விட்டு மாறதா இருந்தீங்க அப்படின்னா எந்த நெட்ஒர்க்கு மாறிக்கலாம் அப்படின்றது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணிருங்க. இதே போல் பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் டெக்ஸ்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து வர பில் பட்டன் மாற்றிருங்க. ஏன்னா நீங்கள் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேச வச்சிங்க அப்படின்னா இங்கே வரக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயன்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மெசேஜஸ் அதிகமாக வர காரணத்தினால ரிப்ளை கொஞ்சம் லேட் ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். இதே போல் நம்மளை இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஹலோ, ஃபேஸ்புக் இதில் எதுலையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா இப்போவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் அதில் வரக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம உடனுக்குடனே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்.
இதே போல மற்றொரு பயணிகள் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தலா பரகாத்துஹு.